ஆண்டவா, எல்லாரும் எப்பவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கும். ஜோசப், இங்க வா, அப்பா கிட்ட வாடா என் தங்கம். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பனும் குடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டும் வழி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம். டே ஜோஸ், எழுந்துருடா கண்ணு, ஸ்கூலுக்கு போகணும். காலை தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உணரன் பார்த்த பின்பு அதை விடவான பூமியாவும் சிறியது. நிறைவாத நிலவேவா, அடைக்கோடு மெதுவா மெதுவா அழகேவும் பாடு அறிவேனம்மா. தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. வளந்தே
அம்மா அம்மா நீ எங்க அம்மா உன்ன விட்டா எனக்காரு அம்மா தேடி பார்த்தேனே காணோ உன்ன கண்ணாம்பூச்சிய பாணி வெல்ல தாயே உயிர் பிரிந்தாயே என்ன தனியே தவிக்க விட்டாயே இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும் நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும் உன்ன விட்டா எனக்காரு அம்மா ஜோசப் அழாதடா அப்பாவும் நானும் உன்னோட தான் இருக்கிறோம் எங்க போனாலும் நானும் வருவேன் கண்ணாடி பாடு நானும் தெரிவேன் நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும் நான் பாடும் தாலாட்டு நீ தூங்க காதோரம் என்றென்றும் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் பிறரை அன்பு செய்யுங்கள் என்றார் இயேசு. நாம் வாழும் சமூகத்தில் பெற்றோரை இழந்த பிள்ளைகளையும் அரவணைப்போம். குழந்தை பேறு கிட்டாதவர்கள் குழந்தைகளை தத்தெடுப்போம். பெற்றால்தான் பிள்ளையா?